இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம். இதில் கொரோனாவில் ரொம்ப பெருமை போட வேண்டிய விஷயம் இல்லையா? இல்லை, வருத்தப்பட வேண்டிய விஷயம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனாவுக்கு எதிராக போடப்படுற தடுப்பூசியான கோவேக்சின், கோவிஷீல்டு, இந்த ரெண்டு தடுப்பூசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் ஐக்கனில் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கொரோனாக்கு எதிராக போட போகிற முதல் தடுப்பூசியான கோவிஷீல்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த கோவிஷீல்டு மருந்து வந்து இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் மருந்து நிறுவனமும் இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த தடுப்பூசி வந்து 90% செயல்திறன் கொண்டதுன்னு ஆய்வாளர்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த தடுப்பூசி வந்து இந்தியாவில் புனே நாட்டில் உள்ள இந்தியா சீரம் மருந்து நிறுவனம் வந்து தயாரித்து பிற மாநிலத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த தடுப்பூசியை போட்டக்கப்புறமும் சில பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் ஒரு ஆய்வில் ஈடுபடுறாங்க. என்னென்னா, இந்த தடுப்பூசி போட்டக்கப்புறம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு 28 நாளில் இறந்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து இந்த தடுப்பூசியோட தரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் தான் ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த கொரோனாக்கு எதிராக போட போகிற அந்த முதல் தடுப்பூசியான கோவிஷீல்டை போட்டக்கப்புறம் ஒரு 80% மக்கள் உயிரிழப்பு தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வராது சொல்லலை, கொரோனா வர சான்சஸ் இருக்குது. அப்படி கொரோனா வந்துட்டுனா 80% உயிரிழப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது டோஸான கோவேக்சின். இந்த கோவேக்சின் மருந்து வந்து கோவிஷீல்டு முதல் டோஸ் போட்ட 28வது நாளில் இந்த கோவேக்சின் மருந்து வந்து போடணும். இந்த கோவேக்சின் மருந்து வந்து ஹைதராபாத்தில், நம்ம இந்தியாவில் உள்ள ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் மருந்தினை வந்து தயாரித்து பிற நாடுகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு வராங்க. இந்த கோவேக்சின் மருந்து வந்து இந்தியா, பிரேசில், இங்கிலாந்து இந்த 3 நாட்டில் உள்ள கொரோனாவுக்கு தடுப்பூசியாக செயல்படுது. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கொரோனாவுக்கு இந்த தடுப்பூசி பயன்படுத்தலாமல் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த தடுப்பூசி வந்து 81% செயல்திறன் கொண்டதுன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த ரெண்டு தடுப்பூசி போட்டாச்சுன்னா 97% மக்கள் உயிரிழக்கிறத தவிர்க்கலாம். கொரோனாவே வராது, ரெண்டு தடுப்பூசி போட்டாச்சு, கொரோனாவே வராதுன்னு சொல்லலை. கொரோனா வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொரோனா வந்தால் சாவர விகிதத்தை குறைக்கலாம்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. சரிப்பா, எனக்கு தடுப்பூசி போட கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் கொரோனாலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று என்னென்னா, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். நல்லா சாப்பிட்ணும், நிறைய சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிட்ணும், நல்ல சத்துள்ள உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்ணும். பெரியவங்கள்ட்டெல்லாம் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க நிறைய சத்துள்ள உணவுலாம் இதில் இருக்குது, இந்த சத்து அதில் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நிறைய சத்துள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்க. நம்ம நல்லா தூங்கினாலும் நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அதான் முதல் விஷயம் என்னென்னா, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க. ரெண்டாவது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. மாஸ்க் போட்டு போனாலே கொரோனாவை தவிர்க்கலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மூணாவது, வீட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலம் நல்லா சோப்போட்டு கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரோனாங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஜஸ்ட்டு கிருமி தான். இந்த கொரோனாங்கிற கிருமி ஃபஸ்ட்டு கையில் இருக்குது, அப்போ மூக்குக்கோ வாய்க்குள்ளே போகுது, அதுக்கும் தொண்டைக்கு போகுது, அதுக்கும் நுரையீரலுக்கு போய் தான் கொரோனாங்கிற ஒரு நோயாகவே மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரோனாவும் ஒரு கிருமி நோய் கிடையாது, ஒரு கிருமி தான். அது எனக்கு நோயாக மாற்றுறது நாம தான். அதனால் சேஃப்டியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், சேவ் ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எம்கே ஸ்டோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சோலோ யூடியூபருக்கு நீங்கள் போகிற லைக்கு, டிஸ்லைக்கு அண்ட் கமெண்ட் இதுதான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.